ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஆல் செட் ரெடி சிபி. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வீல் ஜாம் ஆனதுக்கு அதோட பிரேக் பேட் மாத்துறது, பிரேக் ஷூ மாத்துறதை பார்த்தோம். ஸோ ரைட் சைடு இன்னும் கொஞ்சம், அதாவது அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகும், பட் இது ரெண்டும் கொஞ்சம் ஸ்லோவாகவே காட்டலாம்னு சொல்லிட்டு தான். இது சீக்கிரம் பண்ணுறவங்க அதில் பார்த்துக்கோங்க, ஸ்லோவாக பண்ணுறவங்க இதில் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொசீஜர் ரெண்டுமே சேம் தான். இந்த வீல் ட்ரம் ஃபஸ்ட்டு கழட்டணும், அதுக்கு நீங்கள் வீலை கழட்டணும், வீலை கழட்டி இந்த வீல் ட்ரம் கழட்டணும். அந்த வீலை கழட்டுறது எப்படின்றதுக்கு தனி வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரம்மை ஃபஸ்ட் நம்ம கழட்டணும், ஓகேங்களா? அது நீங்கள் தட்டினீங்கனாலும் வந்துடும், அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெட்டை போட்டு ஒரு ஸ்பேன் வச்சு தட்டினீங்கனாலும் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பிரேக் ஷூ. இப்போது இந்த பிரேக் ஷூ நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் அந்த கிளிப்பு புஷ் பண்ணி திருப்பணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் புஷ் பண்ணி திருப்பணும். இந்த ரெண்டு பக்கமும் புஷ் பண்ணி திருப்பி எடுத்துட்டீங்கனாக்கா பிரேக் பேட் ரிலீஸ் ஆயிரும். ஐ சாரி, பிரேக் ஷூ ரிலீஸ் ஆயிரும். ட்ரம் பிரேக்கில் வந்து அது பிரேக் ஷூ, டிஸ்க் பிரேக்கில் வந்து அது பிரேக் பேட், அவ்வளோதான். ஸோ இது வந்து பிரேக் ஷூ, ஏன்னா இது வந்து ட்ரம் பிரேக். அப்படியே நம்ம 21 வந்துடும். இதில் ஒரு 3 ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதான் மொத்த விஷயமுமே. அதை கரெக்டாக நீங்கள் மாற்ற தெரிஞ்சிச்சிங்கனாக்கா நீங்களே எப்போவுமே மாற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஹேண்ட் பிரேக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பிரேக்கையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரிங்கை கழட்டிட்டு ஹேண்ட் பிரேக்கு ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு வெளில எடுத்திங்கன்னா வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் கடி, ஆனால் வந்துடும். ஓகேவா? இப்போது ஸோ இந்த பிரேக் ஷூவில் இருக்கிற அந்த அதுதான் ஹேண்ட் பிரேக்கோட லிங்கரு, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பைண்டர் கிளிப் தான் இருக்கும். அந்த பைண்டர் கிளிப்பை கழட்டிட்டு நம்ம சும்மா கையால் தள்ளினாலும் வந்துடும், இல்லை கையில் தள்ளுறதுக்கு ஃபோர்ஸ் இல்லைனாக்கா ஒரு சுற்றியெல்லாம் ஒரு ஸ்பேனர் வச்சு தட்டிங்கன்னா கூட வெளில வந்துடும். ஸோ பைண்டர் கிளிப்பு எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, அவ்வளோதான். பழைய பிரேக் பேட் எடுத்தாச்சு. இப்போ புது பிரேக் பேட்டில் இதை அப்படியே எடுத்து மாட்ட வேண்டியதான், சேம் தான். கையால் மாட்ட முடியாது மாட்டுங்க, இல்லை கையை லைட்டாக ஒரு சுற்றி வச்சு தட்டினாலும் ஓகே தான், நல்லா உள்ளே இறங்குற மாதிரி தட்டிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி ஒரு பைண்டர் கிளிப் எடுத்து போட ரைட். பைண்டர் கிளிப் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஒரு சைடு பிரேக் பேடோட வேலையே மொத்தமாகவே முடிஞ்சு, அவ்வளோதான். சாரி, பிரேக் ஷூ. அந்த பைண்டர் கிளிப் டைட் பண்ணிடணும் நல்லா, அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை, அதில் வேற ஒன்றும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ சம்டைம்ஸ் அது நடக்கும். ஸோ எந்த சைடில் ஃபிட் ஆகுதோ அந்த சைடில் வச்சு போட்டு பாருங்கள். ரெண்டு பிரேக் ஷூவில் ஏதாவது ஒன்றுத்தில் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ இதில் பைண்டர் கிளிப்பை போட்டு பார்க்கலாம். ரைட். ஸோ இதில் கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ பழையபடி தான். ஸோ இதை உள்ளிருக்க லைட்டாக தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த ஹேண்ட் பிரேக், இதுதான் ஹேண்ட் பிரேக் ஓடது, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இப்போ அந்த மாட்டி வச்சிருந்த பிரேக் பேட் இருக்குல்ல, பிரேக் ஷூ இருக்குல்ல, அதை எடுத்து இதில் திரும்பி மாட்டி விட்டுற வேண்டியதான். அந்த ஸ்ப்ரிங்கை நவுத்திட்டு இது உள்ள வச்சிங்கன்னா திரும்பி அந்த ஸ்ப்ரிங் வந்து இதில் அடிக்கும் போது லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். சிம்பிள் மெக்கானிசம் தான். ஸோ பெரிய வேலைலாம் இல்லை, பண்ணிங்கன்னா பழகிரும். பட் ஸ்ப்ரிங்குன்றதால தள்ளி தள்ளி விடும், நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணணும்.
ரைட்டு. இப்போ மாட்டிட்டோம், அதில் மாட்டிட்டு அந்த மேலே இருக்கிற மாஸ்டர் சிலிண்டர், அந்த சின்னதாக சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் தொடர மாதிரி வச்சிங்கன்னா அதான் பொசிஷன், அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம அந்த கிளிப்பு உள்ளே போட்டுட்டு அந்த புஷ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுற அந்த கிளிப்பு, அதை போட்டிங்கன்னா இந்த பிரேக் பேடோட வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஐ மீன் பிரேக்ஸோட வேலை, ஸோ ஒரு சைடு பிரேக்ஸோட வேலை மொத்தமாக முடிஞ்சு. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது இன்னொரு சைடு பிரேக் ஷூ, ஓகேங்களா? அதையும் மாட்டிட்டா மொத்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தம் மூணு ஸ்ப்ரிங் இருக்கும், இதில் ஒரு சின்ன கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டரு, இது ஒரு பெரிய ஸ்ப்ரிங்கு, அப்புறம் இது ஒரு குட்டி ஸ்ப்ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஸ்ப்ரிங்கும் குட்டி ஸ்ப்ரிங்கும் அந்த ஃபஸ்ட்டு சைடு நம்ம மாட்டின பிரேக் பேடோட கரெக்டாக லிங்க் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஓப்பனிங், அதுதான் அந்த பிரேக் பேடோட டைப் நம்ம பார்த்தோம்ல, அதில் இருந்துச்சுல அந்த ஓட்டை ஒன்று இருந்துச்சுல, அதே தான் அது. கரெக்டாக பொசிஷனில் ஓரளவுக்கு வச்சுட்டு மூணாவது ஸ்ப்ரிங்கும் மாட்டிடுங்க. மாட்டிங்கன்னா தான் உள்ளே நீங்கள் வைக்க முடியும், உள்ளே வச்சிங்கன்னா மாட்டுறது கஷ்டம், ஓகேங்களா? இப்போ மூணு ஸ்ப்ரிங்கும் மாட்டிட்டு ஜஸ்ட் அப்படியே இழுத்து உள்ளே வச்சிங்கன்னா போய் பொசிஷனில் அதுவே உட்காந்துரும், உட்காந்துருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த சைடில் என்ன பண்ணும், அதே கிளிப்பு உள்ள போட்டு புஷ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். அழுத்திட்டு திருப்பி விடணும். முடிஞ்சு. ஸோ பிரேக் பேட் மாட்டுறது முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் இது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி வெளில தள்ளணும். இது நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ பிரேக் ஷூ வெளில போதா உள்ளே வருதான்றது, ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வைக்கிற மாதிரி பார்த்து, ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒரு வாட்டி நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போது நம்ம ட்ரம்மில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சைடில் பாருங்களேன், கரெக்டாக துருப்பிடிச்சி போன மாதிரி இருக்கும். இது காமிக்கிறேன் இந்த இடத்த பார்த்தீங்களா? ஸோ இது என்னென்னா பிரேக் பேட் பிடிச்சே இருக்குன்னு அர்த்தம். இது மழை தண்ணியில் போயிட்டு போது என்ன ஆகுனா அப்படியே ஒட்டி பிடிச்சி உடஞ்சிடும் உள்ளே. அதுதான் நமக்கு ஆக்சுவலாக அந்த பக்கம் நடந்துச்சு, அதனால தான் இப்போ இந்த பக்கம் நம்ம மாத்திரும், ஓகேங்களா? அது கிளியராக சொல்லிடலான் தான் இது, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ மழை டைமில் போனீங்கன்னா தயவு செஞ்சு ஹேண்ட் பிரேக் மேக்ஸிமம் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளேயாச்சும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருப்பீங்கன்னா போடுங்க, இல்லைனா ஃபஸ்ட் இயரை போட்டு நிறுத்துறீங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட நம்ம இந்த வேலை மொத்தமாக முடிஞ்சு பழையபடி நம்ம அந்த வீல் ஹப்பை போட்டுட்டு அதுக்கான வாஷர், அந்த வாஷரை கொஞ்சம் நல்லா துடைச்சிருங்க, கொஞ்சம் மண்ணாயிடுச்சு. ஸோ துடைச்சிட்டு போட்டு நட்டை போட்டு முடிக்கிட்டு அதுலேயும் ஒரு பைண்டர் கிளிப்பை போட்டுட்டு டயர் எடுத்து மாட்டினா வேலை முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தாங்க பிரேக் ஷூவோட சேஞ்சிங் ப்ரொசீஜர். க்ளீன் பண்ணுறதுனால இதே தான். ஸோ கழட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்பி போட போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இது எல்லா காரும் காமனான ப்ரொசீஜர் தான், ட்ரம் பிரேக் இருக்குது எல்லாத்துக்குமே, ஓகே. ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.